2023 காதலுக்கும் ஆபத்து சுடுகாடாக மாறவுள்ள ஸ்ரீலங்கா, இதை பற்றித்தான் இன்றைய ஆய்வில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தற்சமயம் தங்கள் உரிமை பிரச்சனைகளை முன்வைத்து அதிபர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் 100 நாட்களை தாண்டியும் இன்னும் தீர்வு எட்டப்படவுமில்லை. எட்டப்படுகின்ற அறிகுறிகளும் தென்படவுமில்லை. அதேவேளை மருத்துவதாரியல் அமைப்புகள், ரயில்வே பணியாளர்கள், மின்சார சபை, பெட்ரோலிய கொடுத்தாவலம், துறைமுகங்கள் அதிகார சபை என்று இலங்கையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக முன்னறிவித்தல் கொடுத்துள்ளதுடன் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர். இதுதான் தற்போது இலங்கையின் நிலைமை. அதேவேளை அரிசி, கோதுமை, பால்மா, சீன் உட்பட அத்தியாவசிய தேவைப் பொருட்களின் விலை உயர்வு காரணமாகவும், எரிபொருள் விலை உயர்வு அச்சுறுத்தல் காரணமாகவும் மக்கள் தங்கள் நாளாந்த வாழ்க்கைகளை கொண்டாட முடியாமல் திண்டாடுகின்றனர். எதற்கும் வரிசையில் நிற்க வேண்டிய பரிதாபகரமான சூழ்நிலையில் இலங்கை மக்களின் காலம் நகர்கின்றது. குறிப்பாக தலைநகரை அண்டி வாழும் மக்களின் நிலை அந்தோ பரிதாபம். அதேவேளையில் அண்மையில் உரையாற்றிய ஜனாதிபதி தான் அரிசி விலைகளையும் கருப்பு விலைகளையும் கவனிப்பதற்காக மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். எதிர்கால சந்ததிக்கு சுபீட்சமான நாட்டை உருவாக்குவதே தனது நோக்கம் என்று தெரிவித்திருந்தார். மீண்டும் இன மத ஒடுக்குமுறைகளை முன்னெடுக்க ஒரு சேரனை அமைப்பதாலோ, அரச பணியாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்காமலோ, மக்களை பட்டி போடுவதாலோ எதிர்காலத்தில் ஒரு சுபீட்சமான நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா என்று ஜாரும் அவரிடம் கேட்கவும் இல்லை. அது பற்றி அவர் விளக்கம் எதுவும் கொடுக்கவும் இல்லை. அதே வழியில் தற்சமயம் மரக்கறிகளின் விரத்து அரைவாசிக்கு மேல் குறைவடைந்து விட்டதாகவும், அவற்றின் தரமும் தரமிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக மரக்கறிகளின் விலைகளும் எதிர்காலத்தில் இன்னும் வெகுவாக அதிகரிக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்நிலையில் விவசாயிகள் தங்களுக்கு ரசாயன பசலைகளை வழங்கும்படி கோரி நாடு பரந்தளவில் போராட்டங்கள் நடத்தி வருகின்றார்கள். காலங்காலமாக ரசாயன பசலைகளுக்கு இசைவாக்கம் பெற்றுவிட்ட விளைநிலங்கள் விதைகள் என்பன சேதன பசைகளுக்கு உரிய விளைச்சலை வழங்கப் போவதில்லை. எனவே நெல், மரக்கறி என்பவற்றின் உற்பத்தியில் பெரும் வீழ்ச்சி ஏற்படும். எனவே அரிசி உட்பட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்கின்ற நிலையை தவிர்க்க முடியாது போகலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஆனால் விவசாய அமைச்சர் மஹிந்த ஆனந்த் அழுத்தமகே ரசாயன பசலை இறக்குமதி செய்யப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே வழியில் பெருந்தோட்ட பயிர் செய்கையும் ரசாயன உரமின்மையால் பெரும் உற்பத்தி வீழ்ச்சி எதிர்நோக்கும் நிலையை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு நாடு வெகு விரைவில் பெரும் உணவு தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவலம் ஏற்படுவதற்கான சகல அறிகுறிகளும் தற்போது தென்படுகின்றன. வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அரிசி இறக்குமதி பற்றி பேச ஆரம்பித்துள்ளார். ஆனால் நாடு பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க உள்ளது என்பது பற்றி எவரும் கவலைப்படவோ, மாற்று ஏற்பாடுகள் பற்றிய முயற்சிகளை மேற்கொள்ளவோ முயற்சிகள் எடுப்பதாக தெரியவில்லை. நேற்றளவில் பார்க்கையில் இனி இலங்கை வாழ் மக்கள் மரவள்ளி கிழங்கை சாப்பிடுகின்ற நிலை வரலாம் என்று ராஜபக்சாக்களில் ஒருவரே வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளதோடு குடும்ப அரசியல் மயப்படுத்தப்பட்ட சூழலுக்குள்ளும் தள்ளப்பட்டு இலங்கையின் பொருளாதாரம் இன்று நாணயத்தாள்களை அச்சிடுகின்ற பொருளாதாரமாக மாறியிருக்கின்றது. நாளாந்த நாணயத்தாள்களை அச்சிடுவது நாளுக்கு நாள் விலைவாசிகளை அதிகரிப்பதுமாகத்தான் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடு மாறியிருக்கின்றது. இது ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமான நிலை இல்லை என்றே கூறப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் குறையில் இருப்பது, அரசாங்கத்திடம் இருக்க வேண்டிய வெளிநாட்டு இருப்புகள் இல்லாதிருப்பதும் இந்த நாடு பட்டினியை நோக்கி வறுமையை நோக்கி நகர்ந்து செல்வதையே வழிகாட்டி நிற்கின்றது. அதேபோல் இன்று இலங்கையில் 2023 ஜனவரியில் அதிகமான பட்டினியை நோக்கி இந்த நாடு நகரப்போகின்றது என்பதனை இந்த நாட்டினுடைய குடும்ப அரசியல் அங்கத்தவராக இருக்கின்ற சமல் ராஜபக்சே நேற்று கூறியிருந்தார். நீங்கள் சோறு இல்லையென்றால் மரவள்ளி கிழங்கை சாப்பிடுங்கள் என்றும், 60 ஆண்டுகளுக்கும் உட்பட்ட வார்த்தைகளை 70 ஆண்டுகால பகுதியில் நடந்த சம்பவங்களை அவர் மீண்டும் நினைவூட்டி இருக்கின்றார். ஆகவே எவ்வளவு தூரம் உலகம் வளர்ந்திருக்கின்றது, நாகரிகம் வளர்ந்திருக்கின்றது, நாடுகளுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்றது, ஆனால் இலங்கையில் மட்டும் மக்களை வதைக்கின்ற மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகளை அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூச்சலிடுகின்றன. இப்படியான சூழ்நிலையில்தான் ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற சேரனை உருவாக்கவும், அதற்கு இன மத வரி கொண்டு ஒருவர் தலைவராக நியமிக்கப்பட்டதும் இடம்பெற்றுள்ளது. இது தற்சமய நாடு எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்பி மீண்டும் இனவாத சேற்றுக்குள் அமுக்கி இன மோதல்களை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டதா இந்த நியமனம் என்று சந்தேக வேண்டியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது இனங்களின் தனித்துவத்தையே கேள்விக்கு உள்ளாக்கும் என்றே கருதப்படுகின்றது. இலங்கையில் முஸ்லீம் விவாக சட்டம், வடக்கில் தேசவளவை சட்டம் போன்றவை இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டவையாகும்.
அப்படியான நிலையில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது இன விரோத சிந்தனை கொண்ட ஒருவரின் தலைமையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமையானது நிச்சயமாக இலங்கையின் சிறுபான்மை இனங்களுக்கு நியாயம் கிடைக்க வழி செய்யும் என்று நம்ப முடியாது என்றும் நாடு நெருக்கடிகளை சந்திக்கும் போதெல்லாம் சிறுபான்மை மக்களை பகடை காய்களாக்கி இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது இலங்கை அரசியலில் அப்படியொன்றும் புதிய விடயமல்ல என்றும் கூறப்படுகிறது. சிங்கள மக்கள் மீண்டும் இத்தகைய ஏமாற்றுகளின் பின்னால் எழுபட்டு போகாமல் தாம் முகம் கொடுக்கும் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுவார்களா இல்லையா அல்ல தொடர்ந்தும் இனவாதத்தின் பின்னால் எழுபட்டு நாட்டை படுகொடியில் தள்ள போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.